நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ உங்க ஹோம் பேஜ்ல டிஸ்ப்ளே ஆகும் அனைவருக்கும் வணக்கம் தானம் மற்றும் தர்மம் செய்வது கடவுளோட நியாய तराச்சில எப்படி பார்க்கப்படுது ஒரே செயல் செய்த ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு சொர்க்கமும் இன்னொருத்தருக்கு நரகமும் கிடைக்குது இது எப்படின்னு ஒரு கதையோட இன்னைக்கு நம்ம பாதியில பார்க்கலாம் ஒரு வீட்டு வாசல்ல ஒருத்தர் வந்து தர்மம் கேட்டு அந்த வீட்டு அம்மாவை அம்மா தாயே ஏதாவது தர்மம் அந்த வீட்டு அம்மாவும் தானம் குரல் கேட்டு வெளிய வந்து பாக்குறாங்க உடனே அந்த அம்மா கொஞ்சமும் யோசிக்காமல் அங்கே பக்கத்துல மற்ற வீட்டு குழந்தைங்களோட விளையாடிக்கிட்டு இருந்த தன்னோட மகளை கூப்பிடுறாங்க அந்த மகளுக்கு ஒரு ஐந்து வயது இருக்கும் அந்த குழந்தையும் அம்மா கூப்பிடுறாங்கன்னு ஓடி வர்றா அதுக்குள்ளே இருந்து அரிசி கொண்டு வந்து அந்த குழந்தைகிட்ட உன்னோட கைகளால அரிசியை எடுத்து தர்மம் கேட்டு வந்தவரோட பாத்திரத்துல வையின்னு சொல்றாங்க அந்த குழந்தையும் அம்மா சொன்ன மாதிரியே செய்யுது தர்மம் கேட்டவருக்கு அரிசி கிடைச்சதும் பக்கத்து வீட்டுக்கு போறாரு அங்கே போய் அதே மாதிரி வழக்கம் போல அம்மா தர்மம் ஏதாவது பண்ணுங்கன்னு கேக்குறாரு அந்த பக்கத்து வீட்டு அம்மாவும் விளையாடிக்கிட்டு இருந்த தன்னோட குழந்தையை கூப்பிட்டு அதே மாதிரி குழந்தையின் கையாலேயே அரிசியை போட வச்சாங்க பல வருஷம் கழிச்சு அந்த குழந்தைகளும் வளர்ந்து பெரியவங்க ஆகுறாங்க வளர்ந்த அந்த ரெண்டு குழந்தைகளுமே தங்களோட அம்மாக்கள் சொல்லி கொடுத்த மாதிரி தானமும் தர்மமும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அம்மாவை பார்த்துதானே குழந்தைங்க வளருவாங்க அந்த ரெண்டு அம்மாக்களுக்கும் வயதாகி ரெண்டு பேரும் ஒரு நாள் இறந்தே போறாங்க ரெண்டு பேரும் வாடலகத்துக்கு போறாங்க அவங்க அவங்க செய்த பாவ புண்ணிய கணக்கு யார் எந்த இடத்துக்கு போறாங்க அப்படின்னு பார்த்தா முதல் வீட்டு அம்மாவுக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்குது ரெண்டாவது வீட்டு அம்மாவுக்கு நரகத்துல இடம் கிடைக்குது பதிரி போன அந்த ரெண்டாவது வீட்டு அம்மா கடவுளிடம் அழுது புரண்டு முறையிடுறாங்க நாங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தானே தானமும் தர்மமும் செஞ்சோம் ஏன் எனக்கு மட்டும் பாரபட்சம் இது கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாத செயல்னு கடவுள்கிட்ட வாதாடுறாங்க அந்த ரெண்டாவது வீட்டு அம்மா அதற்கு கடவுள் வந்து விளக்கம் தர்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா முதலாவது வீட்டு அம்மா தனக்கு பிறகும் இந்த தானம் தர்மம் தொடர்ந்து நடக்கணும்னு குழந்தைக்கு அதை சொல்லி கொடுத்தால் குழந்தையும் தொடர்ந்து அதை கடைபிடிக்கும்னு நல்ல எண்ணத்துல குழந்தையிடம் அரிசியை கொடுத்து பாத்திரத்தில் போட சொன்னாள் ஆனால் நீ உன் கையால் அரிசியை போட்டால் அரிசி நிறைய செலவாகும்னு நினைச்சு உன் குழந்தை கையால எடுத்து தர்மம் பண்ண சொன்னாய் நீங்க ரெண்டு பேரும் செய்த செயல் ஒண்ணுதான் ஆனால் வைத்திருந்த எண்ணம் வேற வேறையாக இருந்தது நல்ல எண்ணத்தில் செய்யும் செயலுக்கு நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் உனக்கு இப்போ கிடைத்த இடம் உன் எண்ணத்தால் கிடைத்தது தான்னு சொல்றாரு இதில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா எந்த செயலை செய்தாலும் சுய லாபத்துக்காக செய்யும் செயல்களை விட பொது நலத்துக்காக செய்யும் செயலுக்கு தான் வந்து வலிமை அதிகம் வீண் ஆடம்பரத்துக்காகவும் பெருமைக்காகவும் தானமும் தர்மமும் செய்யாமல் மனதார ஆத்ம திருப்தியோடு செய்தால் நல்ல பலன்களும் தானாக வந்து சேரும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி வேற இன்ஃபர்மேஷன் தேவைன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி